போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போறது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போறதுன்னு கேட்டேன். There are boys, second right, first left, round the circle, third left, second right, fourth left, fifth building on the right. என்னென்ன? திருப்பி சொல்லுங்க. நேரா போய் செகண்ட் ரைட் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரவுண்ட் த சர்க்கிள் தேர்ட் லெஃப்ட் செகண்ட் ரைட் ஃபோர்த் லெஃப்ட் ஃபிஃப்த் பில்டிங் ஆன் தி ரைட். கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல முடியுமா? வந்தோம் பரவிலே அப்படியா இல்ல பாதியில அப்படியா? அச்சா என்ன விலை? அஞ்சு ரூபா. மாதுளம் பழம் சாப்பிட்டா அறிவு வளரும்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டு வேணா பாக்குறியா? கேட்ச். ரொம்ப கோபமா வரது இல்ல என்ன பார்த்தா? பத்திக்கிட்டு வருமே, அடிக்கணும்னு கூட தோணுமே. சத்தியமா? அப்புறம் என்ன? அடி 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 அடி. குட் ஷாட். இனிமே நீ போலீஸ் ஸ்டேஷன் தேடி போவேணா, அவங்களே தேடி வந்து உன்னை கூட்டிட்டு போவாங்க. ஹாய் திவ்யா. ஹலோ. அங்க இருந்து பார்த்தா ஒன்ன மாதிரியா இருந்துச்சு, வண்டி என்ன கேட்காமலே திருப்பிடுச்சு. என்ன வண்டியில ஏதாவது ப்ராப்ளமா? ஸ்டார்ட் ஆகல. ஏய் வண்டியை போட்டாம அப்படியே விட்டுட்டு போனியா? மை குட்னஸ், யாராவது பானட்டை திறந்து பாம்பு கிம்பு வச்சிருந்தானா? என் கார்ல யார் வைப்பாங்க? சொல்ல முடியாது. செய்வாங்களா? என்ன எங்க போறீங்க? சும்மா இப்படி எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்றீங்களா? Of course. Oh, thank you. ஏய் கொஞ்சம் ஏதோ டிக் 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 னு சத்தம் கேக்குது. No. No, no, not that. அங்க செம வண்டி. What? Kawasaki. Yeah, you like it? Yeah. ரூபா நோட்டில் போடக்கூடாது, தவிர இது இன்னைக்கு உங்க கையில இருக்க நாளைக்கு இன்னொருத்தர் கையில போயிடும். பர்மனண்டா உங்க கையில இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுத்தா அதுல ஒன் மினிட் ஜஸ்ட் பிளீஸ். எங்க என்னோட ஃபேனு? வேணா வேணா இப்படி இருக்கட்டும். இல்ல பைக்ல போகும்போது எதிர்காத்து படுமே. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? உங்களுக்கு எது பிடிக்கும்? தொட்டதும் உருகுற டைப். சாக்லேட். ஓகே. முண்டோ கூப்பிட்டீங்களா? யோ உங்கள இல்லையா? முண்டோ முண்டோ, ரெண்டு நாள் ரெஸ்ட் கொடுத்தா காலை ஒடிச்சிட்டு வந்து நிக்கிறிய. நான் ஒண்ணும் நிக்கல, உட்கார்ந்து இருக்கேன். அடங்க அப்பா, புள்ள ஜோக் அடிக்குதுப்பா. சரி சும்மா இருக்கடா, பாத்ரூமுக்கு பாத்து போக கூடாதா? இப்ப காலை ஒடிச்சுட்டு என்ன பண்றது? புத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு டான்ஸ் வருமா? வராது. அப்புறம் ஏன் சொல்ற? சும்மா இரு, இன்னும் ரெண்டு நாள்ல ப்ரோக்ராம். நான் யாருக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்படி ப்ரோக்ராம் நடத்துறது? இந்த மீ, நான் உன் கூட டான்ஸ் ஆடலாமா? என்ன பழக்கம்? சும்மா குள்ள இருக்கு, காலேஜ்ல கத்துக்கிட்டேன். என்ன இது, வேற வாசனை வருது உள்ள? வேற இருக்கு. கிழிஞ்சது போ. சரி நேரமாச்சு, போட்டுக்காரன் சீக்கிரம் வர சொன்னா, போலாம். இந்த நீ சொல்ல. உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல.
ஐ என்ன சொல்ல சொல்ற? ஐ லவ் யூ சொல்லு. சரி, சுத்தி வளைக்காம சொல்றேன். சொல்லு. காதல்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அத நீ விளையாட்டா எடுத்துக்கிற. எனக்கு உங்ககிட்ட அந்த மாதிரி எண்ணமே ஏற்படல. இந்த பாரு, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. வேற வேற வழி இல்ல. ஓகே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இந்த நேரத்துல இங்க இருக்கலாம். முடியாது, ஒத்துக்க மாட்டேன். எனக்கு நீ வேணும், என்ன காத்திருக்கிறேன் சொல்லு. சும்மா கொஞ்ச நாளைக்கு காதலிச்சு பாரு, அப்புறம் பிடிக்கலன்னா விட்டுரு. கோபம் வராதவன கூட நீ நடந்துக்கிறது பார்த்தா கோபம் வந்துடும். சரி, பேசாம உட்காரு. உட்கார். போட் ஆடுதல்ல? நான் தான் ஆட்டேன். அப்படிதான் ஆட்டுவேன். ஐ லவ் யூ சொல்ல, ஐ லவ் யூ சொல்ல, ஐ லவ் யூ சொல்ல, ஐ லவ் யூ சொல்ல, ஐ லவ் யூ சொல்ல. சொல்ல முடியாது. என்ன பண்ணுவேன்? தண்ணில குதிச்சிருவேன். குதி. சார், என்ன சார், நீங்க மட்டும் தனியா வரீங்க? அந்த அம்மா எங்க? டெலிபோன் எங்க சார்? அந்த அம்மா என்னங்க? போன் எங்க இருக்கு? பைத்தியக்காரி, பைத்தியக்காரி. இனிமே மூஞ்சலியே முடிக்காது. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இல்ல, எனக்கு நீச்சல் தெரியும், அதனால தண்ணில விழுந்து தப்பிச்சிட்டேன். இப்போ இங்கிருந்து கீழே குச்சு என்ன பண்ணுவ? இந்த மாடியில இருந்து குதிக்க போறியா? ஏன் குதிக்க மாட்டேனா? நீ குதிக்க வேணாம், நானே புடிச்சு தள்ளி விடுறேன். பயமா இருக்கு. இருக்குல்ல, அப்புறம் ஏன் நினைச்சப்பெல்லாம் செய்ய முடியாது தற்கொலைங்கிற மடத்தனத்தை? ஒரு வாட்டி தான், புரியுதா? நான் லுக், இந்த காதல்ங்கிற விஷயம் இருக்கு, போச்சுரா. ரொம்ப நேரம் பேசி அந்த பொண்ணுக்கு புரிய வச்சேன். ரெண்டு பேருக்கு அவளும் புரிஞ்சிட்டா அப்படி நினைச்சேன். I'm sorry. நான் உங்களுக்கு அதிகம் தொந்தரவு கொடுத்துட்டேன். ஒரு தொந்தரவும் இல்ல. கம், நடந்தது எல்லாம் மறந்துரு. வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. நாளைக்கு ஏய், ஈவினிங் ஷோ இருக்கு, நாளைக்கு வரல? கண்டிப்பா வருவேன். அடுத்த நாள் ஷோவுக்கு அவ வரல. அவகிட்ட இருந்து ஒரு போன் வந்துச்சு. சின்ன குழந்தைக்கு லாலிபாப் குடுக்கற மாதிரி எனக்கு அதை சொன்னா நான் விட்டுருவேனா? முடியாது, எனக்கு நீ வேணும், இப்ப வேணும். பாட்டன் சென்டருக்கு வா, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். பராட்டி, நான் செத்துருவேன், அதுக்கு நீ தான் காரணம்னு போலீஸ்க்கு எழுதி வச்சிருக்கேன். வந்துரு, நீ கண்டிப்பா வரணும், வரணும். ஆமா, நீ கண்டிப்பா.